வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம், அது வந்து எந்த தீவனம், எந்த முறையில் கொடுக்கலாம், எந்த முறையில் கையாளலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம விவசாயம் காப்போம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்கள் மொபைலில் காமிக்கிறதுக்காக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதாவது தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வகையான தீவனம் இருக்குது. இதில் கலப்பு தீவனம், அடர் தீவனம், அதுமாரி சொல்லிட்டு குச்சி தீவனம், அதுமாரி நிறைய தீவனம் இருக்குது. நம்ம இன்றைக்கி கலப்பு தீவனம் அதை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? கலப்பு தீவனத்தில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, உயிர் சத்து, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? இதை நீங்கள் முறையாக நீங்கள் கையாளனா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? அதாவது மாவு சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் வரணும், அந்த ஆறு சத்தும் வரணும், நார் சத்து இதெல்லாம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கலப்பு தீவனம் அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பு, அதனுடைய எல்லாமே பவுடர் ஆக்கணும். கம்பு, மக்காச்சோளம், கேழ்வரகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை, உளுத்தம் பொட்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, துவரம் பொட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கலப்பு தீவனம். இப்படி தான் கலப்பு தீவனம் வந்து தயாரிக்கும் முறை, சரிங்களா? உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க மலிவான அதாவது மலிவாக கிடைக்கும். பக்கத்தில் வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு அவங்களே பயிர் வச்சுருப்பீங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு ரொம்ப மலிவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏன் கடையில் போயிட்டு தீவனம் வாங்கணும், நீங்கள் ஓனாக பண்ணுங்கள், சரிங்களா? இதுதான் கலப்பு தீவனம். கலப்பு தீவனத்தை நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி மாட்டுக்கு வந்து நல்ல முறையில் கொடுக்கலாம். அதாவது மாட்டுக்கு வந்து கலப்பு தீவனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி ஒரு சிலர் வைப்பாங்க. நீங்கள் வந்து அரிசி கஞ்சி வைக்காமல் அந்த கலப்பு தீவனத்தில் இப்போ வந்து மக்காச்சோள மாவு, கம்ப மாவு, கேழ்வரகு மாவு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரிசியும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்காச்சோள மாவு, கம்பு, கேழ்வரகு, அரிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை, இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இதை வந்து மாட்டுக்கு வந்து காலையில் ஒரு அதாவது இந்த 3 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஒரு மாட்டுக்கு 3 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். 3 கிலோ வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும். 3 கிலோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 1.5 கிலோ, நீங்கள் காலையில் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 ஹவர்ஸ் அதாவது 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். 1.5 கிலோ கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு 1.5 கிலோ கொடுக்கணும், சரிங்களா? நீங்கள் 1.5 கிலோ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாடு வந்து எவ்வளோ பால் கறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 லிட்டர் கறக்குது அப்படின்னா அந்த மாடு வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறது அந்த 10 லிட்டர்லேயே ஒரு 3 மாதம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். கலப்பு தீவனத்தில் பொறுத்தவரை நல்லா நீங்கள் நல்லா ஒழுங்காக முறையாக அதை வந்து நீங்கள் மாட்டுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அதுவும் சாப்பிடும். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லை அப்படியே கொடுக்குறது இருந்தாலும் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். தண்ணியிலையும் கொடுக்கலாம். ஏன்னா தண்ணியில் மாட்டுக்கு வந்து அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா உமிழ்நீர் சுரக்கும். அப்படியே கொடுத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரக்கும். அந்த உமிழ்நீர் சுரக்கிறதுனால மாட்டினுடைய மேனி வந்து பளபளப்பாக இருக்கும், சரிங்களா? மாட்டினுடைய மேனி வந்து பளபளப்பாக இருக்கும். நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டினுடைய மேனி வந்து பளபளப்பாக உங்களுக்கே தெரியும், சரிங்களா? கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் கொடுங்க. மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து பசி அதாவது அந்த பசியும் தீரும், தண்ணி தாகமும் தீரும், சரிங்களா? கொடுத்துட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து இப்படி தான் கொடுக்கணும். அதாவது இந்த எல்லா தீவனமும் கலந்து நான் வந்து மாட்டு அரிசி கஞ்சியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதில் வந்து நல்லா கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் வந்து மாட்டுக்கு வந்து தீவனத்தை வந்து கரைக்கணும். கரைச்சிக்கிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முழுமையாக நல்லா கரைங்க, கட்டி எதுவும் இல்லாமல் முழுமையாக கரைச்சிருங்க. கரைச்சிக்கிட்டு மாட்டுக்கு வந்து கொடுங்க, சரிங்களா? இதில் வந்து உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு அதை வந்து